மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள். இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு ஏன் வருது, அது வராமல் நாம் வந்து எப்படி வந்து தடுத்துக்கலாம், அதே போல் வந்துருச்சுன்னா பாரம்பரிய முறையில் அதை எப்படி வந்து சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கல்லீரல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான உறுப்பு. இந்த கல்லீரல் வந்து ராஜ உறுப்புகள் 5 வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பு. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை உள்ளே போய் அரைக்கிற வேலையிலிருந்து நம்முடைய உறுப்புகளுக்கு தேவையான அனைத்து பிற ராஜ உறுப்புகளுக்கும் மற்ற உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வந்துட்டு பலம் சேர்க்கக்கூடியதும், சத்துக்களை பிரித்து சேர்த்து வைக்க வேண்டிய சத்துக்களை சேர்த்து வைத்துட்டு மித்த சத்துக்கு வந்து எந்த உறுப்பு கொடுக்கணுமோ அந்த உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையிலிருந்து ஏறக்குறைய 500 மேற்பட்ட வேலைகளை வந்துட்டு இந்த கல்லீரல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த உறுப்பு வந்துட்டு சேதம் அடைஞ்சு அப்படின்னாக்கும் அது வந்து மற்ற ராஜ உறுப்புகளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. குறிப்பாக கல்லீரல் பாதிக்கப்படுச்சுன்னா மண்ணீரல் பாதிக்கப்படும், மண்ணீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நுரையீரல் பாதிக்கப்படும். இந்த மூணும் வந்துட்டு ஒன்று சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றும் வந்துட்டு தமிழில் சொல்லும்போது ஈரல் ஈரல் ஈரல்னு வரும், ஆங்கிலத்தை சொல்லும்போது லிவர் ஸ்ப்ளீன் லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்கிறோம். இப்போ இந்த மூன்று உறுப்புகளுக்கும் வந்தே ராஜ உறுப்பு. அப்போ வந்து இதில் ஒத்த உறுப்புக்கு பிரச்சனை வரும்போது மற்ற 2 உறுப்புகளும் வந்துட்டு பாதிப்புக்கு வந்துட்டு உள்ளாகுது. அப்போ வந்துட்டு இந்த ராஜ உறுப்புகளில் ஒன்றாகிய கல்லீரல் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு வந்து நாம் நல்ல உணவுகளை சாப்பிடும்போது, தரமான உணவுகளை சாப்பிடும்போது, பாரம்பரிய முறையிலான உணவுகளை வந்து நாம் சாப்பிடும் பொழுது மிகவும் சிறப்பாக வந்துட்டு செயல்படும். அந்த உறுப்பு வந்து சிறப்பாக செயல்பட்டாக்கும் அது மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பலமாக இருக்கும், ஒட்டுமொத்த உடம்புக்கு வந்து ஒரு பெரிய சக்தியை வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த உறுப்பில் வந்து பாதிப்பு வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னாக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது, அதே போல் வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கிறது, அதே போல் வந்து புகைப்பிடித்தல் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியது, அப்புறம் வந்து நேரத்துக்கு சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருக்கிறது. வாரத்தில் 2 வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறோம். குறிப்பாக வந்து ஆண்கள்னாக்கும் வந்துட்டு புதன் சனி சொல்கிறோம், பெண்கள்னாக்கும் செவ்வாய் வள்ளி சொல்கிறோம். இந்த 2 வந்து வாரத்தில் 2 வந்துட்டு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது கல்லீரல் வந்து சூடாகாமல் இருக்கும். கல்லீரல் சூடாச்சுனாக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கல்லீரல் நோய்களுக்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக வந்து இருப்பாங்க. இப்போ அடி முதுகு தண்டில் வந்துட்டு எரிச்சல் அல்லது வலி இருக்கும், தோள்பட்டைகளில் வந்துட்டு வலி இருக்கும், கோபம் வந்துட்டு அதிகமாக வந்திருக்கும், தலைவலி வந்துட்டு வரும், கண் சில நேரத்தில் வந்து வலிக்கும், அதே போல் வந்து கசப்பு சுவை வந்துட்டு அவங்களுக்கு வந்து தென்படும், வழக்கமாக சோர்வாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, தூக்கம் வந்து சரியாக வராமல் இருக்கும், மலச்சிக்கல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கல்லீரல் பாதிப்பினால் வந்துட்டு பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு வரும். அதே போல் இரத்த உற்பத்தி வந்து பாதிக்கப்படும், வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்களினுடைய குறைவு வந்துட்டு தட்டை அணுக்கள் அதனுடைய குறைவு வந்துட்டு ஏற்படும், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்துட்டு உருவாகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் காமாலை வரைக்கும் வந்துட்டு ஜாண்டிஸ் அது வரைக்கும் வந்துட்டு போகுது, அதுக்கப்புறம் ஹெப்பாடிட்டிஸ் பி வைரஸ் அப்படின்ற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுகளை வந்து நம்ம அதிகம் எடுக்கும் பொழுது இந்த ஹெப்பாடிட்டிஸ் பி வைரஸ் அப்படின்றது வந்துட்டு பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து கல்லீரல் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நாம் வந்துட்டு கலப்பட உணவுகள், அது கலப்பட எண்ணெய்களில் தயாரித்த உணவுகளாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு நம்ம பகுதியில் விளையாத மாற்று வேற பகுதியிலிருந்து விளைஞ்ச உணவுகளாக இருக்கட்டும், அதே போல் அதிகமாக ரசாயனம் தெளிக்கப்பட்ட
தெளித்து வளர்க்கப்பட்ட உணவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நாம் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வரும்போது நம்முடைய கல்லீரல் வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகுது. இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நிறைய வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள் அந்த மாதிரி வந்து நாம் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். இப்போ ரெடிமேடு உணவுகளை தான் நம்ம வந்து அதிகமாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய கல்லீரல் திடமாக இருக்கிறத விட பலவீனமாயிருது. அந்த பலவீனம் ஆகும்போது அது அடுத்தடுத்த உறுப்புகளுக்கெல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது. இப்போ அந்த கல்லீரலை காக்கக்கூடிய மூலிகைகள் வழக்கமாகவே இரண்டு இருக்கு, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் கீழாநெல்லி அப்படின்ற இரண்டு மூலிகைகள் இருக்கு. இப்போ இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறத வந்துட்டு சாதாரணமாகவே நாம் வந்து பச்சையாக வந்து சாறு எடுத்து அதில் வந்து போதிய அளவு சர்க்கரை டயாபெட்டிஸ் இல்லாத நபர்கள் வந்துட்டு தேன் கலந்து வந்து சாப்பிடலாம். இந்த டயாபெட்டிஸ் உள்ளவங்க வந்துட்டு சும்மாவே வந்துட்டு வெறும் சாராக எடுத்துட்டு ஒரு 15 மில்லிலிருந்து 30 மில்லி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வந்து சாப்பிட்டு வரலாம். இந்த கீரைநெல்லி அப்படிங்கிறது வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 நாட்கள் வந்துட்டு அதை வேரோடு எடுத்துக்கணும், சமூலம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்துட்டு அதை முழுமையாக வந்து வேரோட பறித்து அதை சுத்தம் பண்ணிட்டு அதை வந்துட்டு அரைச்சி பசு மோர், இயற்கையாக வந்துட்டு கறந்த மாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய பால், பசும்பால் எடுத்துட்டு அதை வந்து புறை ஊற்றி வச்சு அது அதில் வந்து வரக்கூடிய அந்த கடைஞ்ச அந்த மோர் அது வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் கலந்து வந்துட்டு காலை வெறும் வயிற்றில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த கல்லீரல் சார்ந்த பாதிப்புகள் நமக்கு வராமல் வந்து நாம் காத்துக்கலாம். அதே போல் வந்துட்டு தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு நாம் வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ அதனையும் தாண்டி பாதிப்புகள் அதிகமாயிருச்சு, தொந்தரவுகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். இது வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகள் வந்துட்டு எடுத்துக்கிறது வந்து நாம் தவிர்க்கணும். சமையல் எண்ணெய்களை வந்து பாரம்பரிய முறையில் வந்துட்டு நாம் வந்து நாமளே ஆட்டிட்டு வந்து பயன்படுத்தணும். குறிப்பாக வந்துட்டு தேங்காய் எண்ணெயையும் நல்லெண்ணெயும் இந்த ரெண்டு வகையான எண்ணெய்களை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும். அதிகமாக இந்த கல்லீரல் பாதிப்பு வந்த நபர்கள் வந்துட்டு அசைவத்தை வந்து முழுமையாக வந்து நிப்பாட்டணும். அதே போல் வந்துட்டு எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை வந்து எடுக்கிறத வந்து நிப்பாட்டணும். அதே போல் வந்து புளிப்பு அதை வந்துட்டு நிப்பாட்டிட்டு அதே புளிப்பு சுவையுள்ள எலுமிச்சம்பழத்தை வந்து சாறை வந்துட்டு சேர்த்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வராமல் வந்து நாம் வந்து நம்மளை வந்து காத்துக்கலாம். எனவே இந்த பாரம்பரிய முறையிலான உணவுகளை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும்போது கல்லீரல் பாதிப்பிலிருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.